Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெறும் 5000 ரூபாய் முதலீடு செஞ்சா போதுங்க, மாசம் ஒரு 40000 ரூபாய் வரைக்கும் லாபம் எடுக்க முடியும். அதுவும் உங்க வீட்ல இருந்தே இந்த தொழிலை நீங்க செய்யலாம். இதுக்கு ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ், கடை இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எல்லார் வீட்டுங்களையும் டெய்லி டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கண்டிப்பா இந்த பொருளுடைய அவசியம் எல்லாருக்குமே அதிகம். என்னதான் வந்து டெக்னாலஜி வந்து எவ்வளோ லேட்டஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும், என்னதான் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக்கலாக ஸ்ட்ராங் ஆனாலும், இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு டெய்லி எல்லார் வீட்டுங்களையும் செஞ்சிட்ருக்கிறது தான். இந்த மாதிரியான பேசிக் பொருட்களை நம்மளால் மாற்ற முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது இல்லை இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின் போது நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் வச்சு நல்லா இன்னும் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். தொடப்பம், இந்த மாதிரியான தொடப்பம், அதாவது வந்து பூந்தொடப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் தொடப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான தொடப்பங்களை வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடப்பத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கயிறு கட்டின டேப் வச்ச பிளாஸ்டிக் டேப் வச்ச தொடப்பம் இருக்குது, இந்த மாதிரி வந்து டியூப் வச்ச தொடப்பம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கிராஸ் ப்ரூம் அதுதான் சொல்லுவாங்க. கிராஸ் இது வந்து ஒரு வகையான புல், அந்த புல் சார்ந்தது தான் வந்து இந்த தொடப்பம் வந்து மேக் பண்ண முடியும். இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆந்திராவிலலாம் வந்து இதோட கல்டிவேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஆந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, அந்த மாதிரி இடத்துங்கள்லேருந்து இந்த கிராஸ் க்ரூம் வந்துடும். ஸோ கிராஸ் க்ரூம் வந்துச்சு அப்படின்னா இந்த கிராஸ் க்ரூம் வச்சு அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இந்த தொடப்பத்தை. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரோப் வச்சு கட்டுவாங்க, எதர் இந்த சணல் கயிறாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரோப் வச்சு கட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேப் ராப்பிங் அப்படின்வாங்க. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டேப் ராப்பிங் அப்படின்வாங்க. இது ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வரும், 85 ரூபா கிட்ட ஒரு கிலோ ரேட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தண்ணி எது பட்டாலும் உறிஞ்சிட்டு வராதுன்றதுனால இப்போ லேட்டஸ்ட் வர தொடப்பங்களில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹோல்டர்ஸ் பிடி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா ஒரு கயிறு கட்டிட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் போட்டு டைட் பண்ணுவாங்க பின் வச்சு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடப்பத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீல் பைப்பு, பிளாஸ்டிக் பைப் பார்த்தோம், அடுத்தது ஸ்டீல் பைப். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா கிட்ட வரும், ஸ்டீல் ப்ரூம் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் பிளாஸ்டிக்கும் வந்து அதுக்கப்புறம் ஸ்டீல் லாங் லென்த் வரும், நல்லா நம்ம லைஃப் நல்லா வரும் அந்த மாதிரி பண்ணோன்னா. இது வந்து இந்த மாதிரி ஒரு தொடப்பம் ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம விற்கிறோம் அப்படின்னாலே 175 ரூபா ஒரு தொடப்பம் நார்மலாக நம்ம வந்து பிளாஸ்டிக் ப்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே. டேப் ரேப் பண்ணோம் நார்மலாக அப்படின்னா அதை வச்சு எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒரு கிலோ ரா மெட்டீரியல் வந்துட்டு 52 ரூபீஸ்ங்க இது. ஸோ 350 கிராம் ஒரு தொடப்பம் வந்து 350 கிராம் கிட்டத்தட்ட 3 தொடப்பங்கிட்ட நம்மளால் 1 கிலோவில் பண்ண முடியுமா? ஸோ டேப்பு அப்படி இல்லைன்னா ஒயர் அது வந்து ஒரு 10 ரூபா, 5 ரூபா மார்க்கெட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும். ஸோ ஹோல்சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் நம்ம தாராளமாக வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்ட், அதாவது நான் சொல்கிறது ஒரே ஒரு தொடப்பம் சேல்ஸ் பண்ணுறது. மேக்கிங் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 72 ரூபா ஆகும், செல்லிங் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு 150 ரூபீஸ் அளவுக்கு, அதாவது 3 தொடப்பம், ஒன்று வந்து 50 ரூபா அப்படின்னா 3 தொடப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு 150 ரூபீஸு. ஸோ 150 ரூபீஸில் 72 ரூபா மேக்கிங் காஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டோட்டலாக 78. ஸோ ஒரு பீஸ்க்கு 26 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் இதுலேருந்து கிடைக்கும். இதுவே வந்து இந்த பிளாஸ்டிக் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பண்ணுறோன்னா சேம் அந்த 72 ரூபா மேக்கிங் காஸ்ட்டு, 3 ப்ரூம்ஸ்டிக்கு ஆனால் 65 ரூபா இதோட ஹோல்சேல் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ 3 பண்ணிங்க டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 195, அதுலேருந்து நீங்கள் மேக்கிங் காஸ்ட் 72 ரூபா கழிச்சிட்டிங்க அப்படின்னா 123 ரூபா. ஸோ ஒரு பீஸ் அப்படின்னா நமக்கு வந்து 41 ரூபீஸ் கிட்ட ஒரு பீஸ்க்கு இதோடைய ப்ராஃபிட். அதே போல் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 80 ரூபீஸ் இதோட மேக்கிங் காஸ்ட்டு, ஹோல்சேல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 ரூபா. ஸோ 270 ரூபா உங்களுக்கு 3 தொடப்பம் போடுறீங்க அப்படின்னும் போது மேக்கிங் காஸ்ட்டு நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 190 ரூபா கிட்ட. ஸோ 3 வகுக்கும் போது 63 ரூபா கிட்ட ஒரு பீஸு. இப்படி தான் வந்து இந்த தொடப்பத்தோடைய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து இதை எல்லாரும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க.
இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம். ஸோ என்ன ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ப்ராஃபிட். இப்போ ஒரு 10 ஷாப்க்கு பர் வீக்குக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ரூபாக்கிட்ட ஒரு 20 பீஸு, ஸோ 10 கடை அப்படின்னும் போது 5200 ரூபாக்கிட்ட. அதே போல் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 41 ரூபா ப்ராஃபிட்டு, அதே மாதிரி 5 பீஸ் ஒரு 10 கடை 2050. இதே ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 3000. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறது ஒரு 10400 கிட்ட. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய இன்கம் 40000 ரூபாக்கிட்ட லாபம். உங்களோட எல்லா செலவும் போக ஒரு 40000 ரூபாக்கிட்ட லாபம் தாராளமாக எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து தேவைப்படுற ஒரு ஐட்டம். ஸோ தேவைப்படுற ஐட்டம்ன்றதுனால எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. இதை மொத்தமாக வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூம் கிராஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சமப்படுத்தி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பூம் கிராஸ் கொடுக்கறது ஒரு ஒரு கட்டாக கொடுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ 1 கிலோ 2 கிலோ அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்த ரோல்ஸை பிரிச்சுக்கணும். 350 கிராம் ஒரு தொடப்பம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டு போடணும். நம்ம 350 கிராம் அளவுக்கு ஒரு ஒரு தொடப்பத்தையும் கட்டு போட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒயர் அப்படின்றத நம்ம சுற்றணும். ஒரு ஒயரோ கயிறோ, நீங்கள் ஸ்டீல் பைப் போட்டாலும் சரி பிளாஸ்டிக் பைப் போட்டாலும் சரி, அதில் வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுட்டு தான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சொருகணும். இல்லைனா தனித்தனியாக நம்ம பெருக்கிட்டு வரும்போது போகிற பீரியடில் வந்து நமக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டீல் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா நாட் போட்டுடுறாங்க. அந்த நாட் போட்டால் அது வந்து கழறாமல் இருக்குது, தொடப்பம் முறிஞ்சாலுமே வந்து அந்த நாட் கழறாமல் இருக்குது இது உள்ளே அவங்க இன்செர்ட் பண்ணும் போது. ஸோ அந்த மாதிரியும் வந்து மேக்கிங் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான பிஸ்னஸ், ஆனால் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். நீங்கள் நிறைய இடத்துல போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாங்களில் இருக்க ஒரு 10 கடை நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு உங்களுக்கு கிடையாது, உங்கள் ஏரியாக்குள்ளேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்லா போகுமான்னு தெரியலையே அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம ட்ரை பண்ணால் தான் தெரியும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே வந்து ஓகேவா, ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே இருந்துட்டு யோசிச்சோன்னா எதுவுமே நடக்காது. ஸோ உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ ரிசர்ச் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் வந்து தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து. ப்ராஃபிட் மார்ஜின்றது ஒரு சாம்பிள் தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறது, இவ்வளோ அளவுக்கு வரும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு மார்ஜின் வைக்கணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரேட் கூட வைங்க. ஏன்னா 150 ரூபா தொடப்பம் வைக்கிறாங்கன்னா நான் மார்ஜின் 20-30 ரூபா இப்படி தான் வைக்கிறேன்னே. நான் ஹோல்சேல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ரூபா தான் மார்ஜினே கொடுப்பாங்க. நான் ரொம்ப அதிகமாகவே மார்ஜின் வச்சுருக்கேன். ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுனால அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 30 ரூபா கூட மேலே கூட மார்ஜின் வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் சாலிடாக 70000 ரூபாக்கிட்ட சேம் கல்குலேஷன்லேயே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஹோல்சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.